வெல்கம் டு ஆல் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் ஃபிசிக்ஸ் விபிஎஸ் யூடியூப் சேனல் ஃபிசிக்ஸ் விபிஎஸ் யூடியூப் சேனலை சப்க்ரைப் பண்ணுங்கள் இன் திஸ் வீடியோ டுவெல்த்து ஃபிசிக்ஸ் யூனிட் ஃபோர் எலக்ட்ரோ மேக்னடிக் இண்டக்ஷன் அண்டு அல்டர்னேட்டிங் கரண்ட் டாப்பிங் மியூச்சுவல் இண்டக்டன் பிட்வின் டூ லாங் சொலினாய்டு நியூ சிலபஸ் 2020 2020 டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி புக் எடிஷனில் நிறைய வந்து திருத்தங்களோட வந்திருக்கு அதனால் நீங்கள் 2020 தௌசண்ட் டுவெண்ட்டி எடிஷனில் இருக்க புக்கை தான் ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம பார்க்க இருப்பது மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் பிட்வீன் டூ லாங் கோஆக்சியல் சொலினாயிட் மியூச்சுவல் இண்டக்ஷன் பிட்வீன் டூ லாங் கோஆஆக்சியல் solenoid பார்க்குறோம் ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபைவ் மார்க்கு எக்ஸாம் வரும்னு எதிர்பார்க்கக்கூடியது ரெண்டாவது இது ஒரு மேத்தமெட்டிக்கல் ஓரியன்ட் ஓரியண்டட் கொஷின் மேத்தமெட்டிக்கல் டெரிவேஷன் இருக்கறனால உங்களுக்கு என்ன இருக்குது எக்ஸாமில் ஈஸியாக அட்டன் பண்ணி டைம் சேவ் பண்ண முடியும் அதே நேரத்தில் என்ன இருக்குது ஃபுல் மார்க் ஈஸியாக நம்ம வாங்கக்கூடியது அந்தளவுக்கு நமக்கு இந்த இடத்துல என்ன இருக்குது இந்த ஃபைவ் மார்க் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க்காக இருக்குது அதனால் இந்த ஃபைவ் மார்க்கை கண்டிப்பாக வரும்னு எக்ஸாமுக்கு எதிர்பாருங்க மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் பிட்வீன் டூ லாங் கோஆக்சியல் சொலினாய்டு சொலினாய்டு அப்படின்னா வரிச்சுருள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த கோஆக்சியல் சொலினாய்டு அப்படின் இரண்டு வரிச்சுருளும் ஒரே அச்சை பற்றி அமை அமைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறோம் அதனுடைய பரிமாற்று மின் தூண்டல் எண் தான் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம் அதனால் கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வரும்னு எதிர்பாருங்க அந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் பிட்வின் டூ லாங்

ரேடி தட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் இன்சைட் த சொலினாயிட் இஸ் யூனிஃபார்ம் இந்த சொலினாய்டுடைய லென்த் எப்படி இருக்குது அப்படின்னா அதனுடைய ரேடியஸோட கம்பேர் பண்ணும்போது வெரி லார்ஜ் இப்போ லாங் சொலினாய்ட் ஒரு நீண்ட வரி சுருளாக இருக்குது இந்த கோவாக்சல் சொலினாய்ட் அதனால் அதனுடைய ரேடியஸோட கம்பேர் பண்ணும்போது போது லென்த் என்ன இருக்குது லென்த்து வந்து லார்ஜ் லென்த்து அப்போ ரேடியோஸ் அந்தளவுக்கு சுமாலாக இருக்குது ஸோ அதனால் என்ன இருக்குது இந்த சொலினைட் இன்சைடில் மேக்னட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகிறது எப்படி இருக்குன்னா யூனிஃபார்மாக இருக்குது அப்போ இன்சைட் த சொலினாய்டு எப்படி இருக்குன்னா யூனிஃபார்மாக இருக்குது சொலினாய்டு இன்சைடில் யூனிஃபார்ம் என்ன யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் யூனிஃபார்ம் ஆர் யூனிஃபார்ம் மேக்னட்டிக் ஃபீல்ட் இன்சைட் த சொலினாய்டு அதுதான் முக்கியம் ரைட் அண்டு பிரீஜிங் பிரிஞ்சிங் எஃபெக்ட் பிரிஞ்சிங் எஃபெக்ட் அப்படின்னா அட் த எண்ட்ஸ் ஆஃப் த எண்ட்ஸ் மேபி இக்னோர்டு அதே நேரத்தில் சொலினைடுடைய எண்டில் முனைகளில் பார்த்தா என்ன இருக்குது சீரற்ற காந்தப்புல விளைவு அது பிரிஞ்சிங் எஃபெக்ட் அப்படின்னா சீரற்ற காந்தப்புல விளைவு ஸோ அதனால் எந்த ஒரு பாயிண்ட்டும் பார்க்கணும் இந்த சீரற்ற காந்தப்புல விளைவு சொலினை எண்டில் இருக்குது அப்போ எண்ட்ஸ் முனைகளில் இருக்கக்கூடிய அந்த அந்த காந்தபுளத்தை நம்ம என்ன பண்ணுறோம் நெக்லெக்ட் பண்ணுறோம் அப்போ நம்ம இன்சைடை தான் கன்சிடர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம் ரைட் லெட் ஏ ஒன் கேபிட்டல் ஏ ஒன் அண்டு கேபிட்டல் ஏ டூ பி த ஏரி ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் சொலினாயிட் வித் ஏ ஒன் பீங் கிரேட்டர் தென் ஏ டூ ஷோன் இன் பீகர் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட் ஏ ஒன் அண்டு ஏ டூ அப்படின்றதுனா இருக்குது சொலினாய்டுடைய அந்த டூ சொலினாய்டுடைய கிராஸ் செக்ஷனல் ஏரியா கிராஸ் செக்ஷனல் ஏரியானா குறுக்கு வெட்டு பரப்பு இதில் ஏ ஒன் பீயிங் கிரேட்டர் தென் ஏ டூ ஏ ஒன் வேல்யூ எப்படி இருக்குது ஏ டூவோட கிரேட்டராக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு இந்த டேன்ஸ் டென்சிட்டி ஆஃப் தி சொலினைட் ஆர் என் சுமால் என் ஒன் அண்டு சுமால் என் டூ ரெஸ்பெக்டிவ்லி அதேமாரி அடுத்த பையனை என்ன சொல்கிறோம் டேன்ஸ் டென்சிட்டி டேன்ஸ் டென்சிட்டினால் யூனிட் லென்த்தில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் டென்ஸ் டென்ஸ் டென்சிட்டினால் சுற்றுகளின் அடர்த்தி சுற்றுகளின் அடர்த்தி எப்படி சொல்கிறோன்னா ஓரளகு நிலத்தில் உள்ள சுற்றுகளின் எண்ணிக்கைன்னு அர்த்தம் ஓரளவு நிலத்தில் உள்ள சுற்றுக்களுடைய எண்ணிக்கை எப்படி இருக்குது டென்ஸ் ஃபர் யூனிட் லென்த் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ என் ஒன் அப்போ ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் டென்ஸ் சுமால் என் டூ அதனால் செகண்ட் சொல்லினாடைய நம்பர் ஆஃப் டேன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இந்த எக்ஸ்ப்ளனேஷன் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே என்ன இருக்குது டயக்ராம்லாம் பார்க்க போகிறோம் டயக்ராம் பாருங்கள் இந்த டயக்ராமில் ஒரு டூ சோலினைட் இப்போ ரெட் கலர் ஒரு ரிங் போயிட்டுருக்கு பார்த்தியா அது இன்னர் சைடில் இருக்கக்கூடிய சோலினைட் அவுட் சைடில் இந்த டார்க் லைன்ஸ் கொடுத்துருக்கோம் இந்த டூ சோலினைட் சேர்ந்ததான் என்னாருக்கு மியூச்சுவல் இண்டக்ஷன் கொடுக்குது நமக்கு சேர்ந்து கொடுக்குது அப்படின்னு சொல்கிறோம் இப்போ பாருங்க இந்த டூ சொலினைட் ஏ ஒன் கிராஷாகஷன் ஏரியா இருக்கிற சொல்லிநாடுக்கும் ஏ டூ கிராஷ்ஷன் சொல்லிநாயடும் பாருங்கள் ஒரு காமன் ஆக்சிஸ் வழியாக ட்ராவல் பண்ணுறோம் அந்த அந்த சொலினாய் வழியாக ஒரு சென்ட்ரல் ஒரு ஆக்சிஸ் போகுது பார்த்திங்களா இதுதான் கோஆக்சியல் அப்போ ஒரு ஒரு அச்சை கொண்டு இரண்டு காயிலும் இருக்குது இரண்டு சொலினாயிடும் வரிச்சுருளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா சொலினாய்ட் ஒன் ஆஃப் கேபிட்டல் என் ஒன் டென்ஸ் ஃபஸ்ட்டு சொலினாய்டில் எவ்வளோ நம்பர் ஆஃப் டென்ஸ் இருக்குன்னா கேபிட்டல் என் ஒன் டேன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அதேமாரி பார்த்திங்கன்னா சொலினைட் டூ இரண்டாவது வரிச்சுருள் செகண்ட் சொலினாய்ட் ஆஃப் என் டூ டெய்ன்ஸ் இருக்குது அதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் டென்ஸ் இருக்குது என் டூ நம்பர் ஆஃப் டேன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இந்த சொலினைட் பார்த்திங்கன்னா எவ்வளோ லென்த்தில் இருக்கா சுமால் எல் எல் தான் ஸ்மால் எல் எல்லாம் நோட் பண்ணியிருக்கோம் சுமால் எல் நோட் பண்ணாலும் இந்த சொலினைட்டோட டோட்டல் லென்த்தை குறிக்கும் இந்த டோட்டல் லென்த்தை குறிக்குது அதே நேரத்தில் இந்த சென்ட்ரல் டார்க் லைனோடைய அந்த லைனை என்ன சொல்கிறோம் காமன் ஆக்சிஸ் அப்போ டூ சொல்லினா எடுக்கும் ஒரே சிங்கிள் ஆக்சிஸ் தான் இருக்குது இப்போ பொதுவான ஒரு மையத்தை கொண்டு இந்த காயில் இ அமைந்திருக்கு இரண்டு காயில்களும் கம் இரண்டு காயில் அப்படின்றதோட வரிச்சுருள் அப்படின்னு சொல்கிறோம் இரண்டு வரிச்சுருளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அதுதான் படத்தில் பார்த்துருக்கோம் படத்தை தெளிவாக வரிங்க எக்ஸாம் நேரத்தில் என்ன தப்புன்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு தேறி டெர்வேஷனில் எழுதிட்டு லாஸ்ட்டாக டயக்ராம் மாதிரிலாம் நினைக்கிறோம் அதுமாரி செய்யும்போது நமக்கு டயக்ராம் வரும்போது சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணிடுவோம் அதனால் எடுத்த உடனே என்ன பண்ணும் ஃபைவ் மார்க் த்ரீ மார்க் அட்டன் பண்ணும்பொழுது அந்த செப்பரேட்டர் கொஷின்க்கான சர்க்கியூ டயக்ராமோ இல்லை ஆன்னரி டயக்ராம் என்ன இருக்கும் அந்த டயக்ராமை ப்ராப்பராக வரைஞ்சிட்டு அது பிறகு என்ன பண்ணணும் நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் அண்டு டெரிவேஷன் கொடுக்கணும் ரைட் இப்போ இதனுடைய டெரிவேஷன் பார்க்க போகிறோம் லேட் சுமால் ஐ ஒன் கரண்ட் ஃப் ஃப்ளோயிங் த்ரூ சொலினைட் ஒன் ஃபஸ்ட்டு சொலினாய்டில் பாசக்கூடிய கரண்ட் என்ன பண்ணுறோம் ஐ ஒன் கரண்ட் ஐ ஒன் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம் தென் மேங்டிஃபீல்ட் ப்ரொடியூஸ்ட் இன்சைட் இட் மேங்டிஃபில் ப்ரொடியூஸ் இட் இட் இஸ் இன்சைட் இட் இஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ என்ன இருக்கேன் ஒரு சொலினைட் வழிய மின்னோட்டம் பாயுது அப்படின்னா அந்த மின்னோட்டம் பாயும் பொழுது சொலினாய்டின் வரிச்சொருளின் உட்பகுதியில் காந்தப்புலம் உருவாகும் மேக்னட்டி ஃபீல்டு அங்கே உருவாகுது அப்படின்னு சொல்கிறோம் அந்த மேக்னட்டி ஃபீல்டை தான் இங்கே பார்க்குறோம் பி ஒன் ஈக்குவல் டு மியூ நாட் என் ஒன் சுமால் என் ஒன் சுமால் ஐ ஒன் இப்போ மி பி ஒன் ஈக்குவல் டு பி ஒன் ஈக்குவல் டு மியூ நாட் என் ஒன் ஐ ஒன் சரி என்ன இருக்குது அது இன்சைனில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு மின்சைனில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம் இந்த மேக்னட்டிக் ஃபீல்டை நம்ம என்ன பண்ணுறோம் சொலினாயனுடைய இன்சைட்ல இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு அஸ் த ஃபீல்டு லைன்ஸ் ஃபீல்டு லைன்ஸ்னால் மேக்னட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் ஆஃப் பி ஒன் வெக்டர் ஆர் பாசிங் த்ரூ த ஏரியா பவுண்டட் பை சொலினாய் டூ அப்போ ஃபஸ்ட்டு காயிலுடைய மேக்னெட்டிக் ஃப்ளெக்ஸு அது மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் செகண்ட் காயில் எனக்கு லிங்கில் வருது அப்படின்னு சொல்கிறோம்

த கரண்ட் the த சொலினாய்ட் and இஸ் கிவன் பை இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் ஃபர்ஸ்ட்டு சொலிநாயில் கரண்ட் பாஸ் ஆகுது அதனால் அங்கே மேக்னட்டி ஃபீல்டு உருவாகுது அந்த magnetic ஃபீல்டோட ஃபீல்டு லைன் மேக்னட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் மேக்னட் ஃபீல்டு லைன்ஸ் என்ன இருக்குது செகண்ட் சொலினைனில் லிங்க்கு வருது அப்படி செகண்ட் சொல்லி link ஆகும் போது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா செகண்ட் சொலி என்ன இருக்குது மேக்னட்டி ஃப்ளெக்ஸு உருவாகுது மேக்னட்டி ஃப்ளெக்ஸு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறோம் ஃபீல்டு லைன்ஸ் அதாவது விசை கோடுகள் ஒரு பரப்பின் வரையும் ஊடுருது அப்படின்னா அங்கே என்ன உருவாதுன்னு அர்த்தம் காந்த பாயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இப்போ ஃப்ளெக்ஸ் இருக்குது மேக்னெட்டிக் ஃப்ளெக்ஸ் வந்து லிங்க் ஆகுது எங்கே லிங்க் ஆகியிருக்கு மேக்னட்டிக் ஃபிளெக்ஸ் செகண்ட் சொல்லி நாயில் லிங்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம் ரைட் யாரால் ஃபஸ்ட்டு சொல்லி நடக்குது அப்படின்னு சொல்கிறோம் இப்போ என்ன இருக்குது பை டூ ஒன் பை டூ ஒன்னால் மேக்னெட்டிக் ஃபிளெக்ஸு செகண்ட் காயில் ஃப்ளெக்ஸ் யாரால் வந்தது ஃபர்ஸ்ட்டு காயில் வந்தது அதுதான் பை டூ ஒன் ஈக்குவல் டு இன்டக்ரல் ஏ டூ இந்த ஃப்ளெக்ஸ் நம்ம என்ன பிறோம் செகண்ட் சொன்னியினோடய ஃப்ளெக்ஸ் நான் மெஷர் பண்ண போகிறோம் அப்போ செகண்ட் சொன்னியினோட ஏரியா தான் இங்கே என்ன இருக்க லிமிட்டாக இருக்குது ஏ டூ பி ஒன் வெக்டர் டாட் டிஏ வெக்டர் என்ன ஜென்ரலாக நமக்கு தெரியும் ஃப்ளக்ஸ்க்கான ஃபார்முலாக இருக்குது அது இன்டெக்ரேஷன் எடுக்கிறோம் அப்போ எடுக்கும் போது நமக்கு என்ன மேக்ஸிமம் ஃப்ளெக்ஸ் கிடைக்குது ஈக்குவல் பி ஒன் ஏ டூ ஏன்னா ஏரியாவை இன்டக்ரேஷன் எடுக்கும்போது ஏன்னு வரும் அந்த அப்பர் லிமிட் லோயர் லிமிட் அப்ளை பண்ணும்போது நமக்கு லிமிட் அப்ளை பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம் ஏரியா ஏவுக்கு ஏ டூன்னு அப்ளை பண்ணிடுறோம் அதே நேரத்தில் கவனிக்க வேண்டியது இங்கே டாட் ப்ராடக்ட் அப்படின்னா காஸ்ட் டீட்டா இருக்குமேன்னு கவனிக்கிறோம் ஆனால் நாங்கள் என்ன சொல்லிடுறோம் சின்ஸ் டீட்டா ஈக்குவல் டு ஜீரோ டிகிரி ஏன்னா டூ காயிலும் கோவாக்சல் காயிலாக இருக்கிறதுனால டீட்டாவோட வேல்யூ என்ன இருக்குது ஜீரோ டிகிரி வருது அப்போ வரக்கூடிய டாட் ப்ராடக்ட் அந்த ஸ்கேலார் ப்ராடக்ட் செய்கிறதுனால இங்கே வரக்கூடிய அந்த மேக்னெட்டி காசு டீட்டா என்ன இருக்குது ஒன்றுன்னு மாறிடுது அப்போது ஒன் அப்படின் போது நமக்கு ஒன்றால் வேல்யூ மல்டிப்ளை பண்ணுங்கள் பி ஒன் ஏ டூ இன்டூ ஒன் அப்படின்னா பி ஒன் ஏ டூ தான் இருக்கும் அப்போ ஏன்னா காஸ் டீட்டா ஜீரோ டிகிரி அப்போ காசு ஜி டீட்டா ஜீரோ டிகிரி காசு ஜீரோ டிகிரி ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு சொல்லிடுவோம் அதனால இந்த காசு வேல்யூ இல்லை மறைஞ்சிருக்கு அப்படின்னு எடுத்துக்கோங்க ரைட் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஏற்கனவே பி ஒன் வேல்யூ கண்டுபிடிச்சோம் மேக்னெட்டிக் ஃபீல்டு வேல்யூ அந்த மேக்னட்டி ஃபீல்டு வேல்யூ இங்கே அப்ளை பண்ணுறோம் இந்த பி ஒனுக்கு பதிலாக மே அதனுடைய வேல்யூ அப்ளை பண்ணியிருக்கோம் அது ப்ராக்கெட்லாம் இருக்குது பை டூ ஒன் பை டூ ஒன் ஈக்குவல் டு ப்ராக்கெட் மியூ நாட் என் ஒன் ஐ ஒன் க்ளோஸ் த ப்ராக்கெட் ஏ டூ ஸோ அப்போ இந்த இந்த பி ஒன் வேல்யூ ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம்ல அந்த வேல்யூ தான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம் ரைட் இந்த ஃப்ளெக்ஸ் லிங்கேஜ் வித்து சொலி நைட் டூ வித் டோட்டல் டேன்ஸ் என் டூ ஏஸ் இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா சொலி முழுவதும் எவ்வளோ ஃப்ளெக்ஸு எந்த சொல்லி செகண்ட் சொல்லி நாய்ட் சொலி டூ முழுவதும் இருக்கக்கூடிய ஃப்ளக்ஸ் பார்க்குறோம் அப்போ அதனுடைய டோட்டல் டேன்ஸை கன்சிடர் பண்ணிக்கிறோம் அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபார்மல என் டூ பை டூ ஒன் அப்படின்ட்டு என்ன பண்ணுறோம் இங்கே என்னோடய வேல்யூ அப்ளை பண்ணுறோம் கீழே நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணியிருக்கோம் இந்த மேலே இருக்க இந்த ஈக்குவேஷனுடைய பை டூ ஒன் இருக்குல்ல அதோட என்ன மல் மல்டிப்ளை இருக்குது கேபிட்டல் என் டூ பை டூ ஒன் ஈக்குவல் டு இந்த இடத்துல ரைட் சைட்லேயும் என்ன பண்ணணும் என் டூ மல்டிப்ளை பண்ணணும் ஆனால் என் டூக்கு பதிலாக என் டூ வேல்யூ கொடுக்குறோம் என் டூக்கு என்ன வேல்யூ கொடுக்குறோம் இ சுமால் என் டூ எல் சுமால் என் டூ எல் அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா பாருங்கள் சின்ஸ் என் டூ ஈக்குவல் டு கேபிட்டல் என் டூ ஈக்குவல் டு சுமால் என் டூ இன்ட்டு எல் இப்போ இந்த சுமால் என்டூன்றது யூனிட் லென்த் நம்பர் ஆஃப் டேன்ஸ் இன்ட்டு டோட்டல் லென்த்து அப்போ டோட்டல் டேன்ஸ் வந்துருமா அதுதான் கொடுத்துருக்கோம் அப்போ சுமால் என்டூன்றது யூனிட் லென்த்து நம்பர் ஆஃப் டேன்ஸ் இன்ட்டு டோட்டல் லென்த்துன்னு எடுத்துங்க அப்படி செய்யும்போது நமக்கு என்ன இருக்குது என் டூ வெல்யூ கிடைக்கும் அப்போ ரைட் சைடில் என் டூ என்க்கும்போது எப்படி எழுதிடுறோம் சுமால் என் டூ எல் இந்த சுமால் என் டூ அப்படின்றது நம்பர் ஆஃப் டேன்ஸ் பர் யூனிட் லென்த்து ஓகேவா அப்படியே ஏற்கனவே ஃபார்மில் அப்படி தான் இருக்கும்போது மியூ நாட் என் ஒன் ஐ ஒன் க்ளோஸ் த ப்ராக்கெட் ஏ டூ அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஏ டூ அப்படின்னு சொல்லியிருக்கோம் ரைட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் எல்லாம் உள்ள ஆர்டராக எழுதிக்கிறோம் என் டூ பை டூ ஒன் ஈக்குவல் டு ப்ராக்கெட் மியூ நாட் என் ஒன் என் டூ ஏ டூ எல் க்ளோஸ் த ப்ராக்கெட் ஐ ஒன் ஏன் அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஐ ஒன் அப்படின்ற கரண்ட் மட்டும்தான் நமக்கு ஒன்னாம் பேரா டூ ஆம் பேரா த்ரீ ஆயரா ஃபைவ் ஆம்பியரா நமக்கு தெரியணும் ஆனால் இந்த வேலையெலாம் நோன் வேல்யூ மாதிரி ஏன் நோன் வேல்யூ பாருங்கள் மியூ நாட் அப்படின்றது ஒரு கான்சன் ஃபோர் பை இன்ட்டு டென் பவர் மைனஸ் செவன் ஃபோர் பை இன்ட்டு டென் பவர் மைனஸ் செவன் ஹென்ரி ஃபர் மீட்டர் இது ஒரு கான்சன் வேல்யூ என் ஒன் என் என்ட்ருனா என் ஒன்னால் ஃபஸ்ட்டு சொல்லினா என்னுடைய நம்பர் ஆஃப் டென்ஸ் யூனிட் லென்த்து நம்பர் ஆஃப் டென்ஸ் என் என்ட்னு சொல்லி என் என்ட்ன்றது செகண்ட் சொலீனானுடைய யூனிட் லென்த் நம்பர் ஆஃப் டென்ஸ் இதெல்லாம் கவுண்ட் பண்ணக்கூடியது நம்ம கவுண்ட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம் கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஏ டூ அதுமாரி சொலினானுடைய டயாமீட்டரை கண்டுபிடிச்சா கிராஷ் எக்ஷன் ஏரியாவை எப்படி கண்டுபிடிக்கணும் டயமீட்டர்லேருந்து ரேடியஸ் ரேடியஸ்லேருந்து அதனுடைய செக்ஷன் ஏரியாவை ஈஸியாக மெஷர் பண்ண முடியும் லென்த்து சொல்லினோட லென்த் இதெல்லாம் மெஷர் பண்ணிக்கலாம் அப்போ இதெல்லாம் நமக்கு என்ன இது நோன் வேல்யூ மாதிரி போயிடுது அப்போ இங்கே வேரியபுளாக இருக்கிறது கரண்ட் தான் கரண்ட் ஒன் ஆம்பியராக இருக்குமா டூ ஆம்பியர் இருக்குமா த்ரீ ஆம்பியராக இருக்குமா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம்ல என்ன ஏன்னா நம்ம தான் கொடுக்க போகிறோம் அதனால் என்ன கரண்ட் கொடுப்போம்னு தெரியாது அப்போ கரண்ட் இந்த வேரியபிள் மற்ற உள்ள சை இன்சைடில் இருக்கக்கூடிய ப்ராக்கெட் இன்சைட் இருக்கலாம் என்ன இருக்க சொல்லி நான் கையில் கொடுத்தாலே அது அந்த வேல்யூலாம் நம்ம பார்த்தாலே சொல்லிடலாம் அந்த வேல்யூ நம்ம என்ன இருக்குது பிராட்டியில் செய்யாமலே இந்த வேல்யூ சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறோம் ரைட் இப்போ இந்த இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணுறோம் டெரிவேஷ் மூலயமா கண்டுபிடிச்சிருக்கோம் இது என் டூ பை டூ ஒன் ஈக்குவல் டு ப்ராக்கெட் மியூ நான் என் ஒன் என் டூ ஏ டூ எல் க்ளோஸ் த ப்ராக்கெட் ஐ ஒன் அப்படின்ற இந்த ஈக்வேஷன் நம்ம என்ன பண்ணுறோம் தேர்ட்டிகெலாம் கண்டுபிடிச்சிருக்கோம் அது நீங்கள் டெரிவேஷனாக பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம் ரைட் வி நோ தட் அதே இன்னொரு ஃபார்மில் பார்க்குற மாதிரி என் டூ பை டூ ஒன் ஈக்குவல் டு எம் டூ ஒன் ஐ ஒன் எம் டூ ஒன் ஐ ஒன் இந்த ஃபார்முலா எப்படி பார்க்குறோம் அப்படின்னா ஜென்ரல் நம்ம என்ன பண்ணுறோம் மியூச்சுவல் இண்டெக்ஷன் அப்படின்னு படிக்கிறோம் அதில் வரக்கூடிய இந்த ஃபார்முலாவை இதோட இல்லை ஈக்குவல் பண்ணிக்கிறோம் அப்படி பார்க்கும்போது என்ன இருக்குது இந்த ஈக்குவேஷனுடைய லெஃப்ட் சைடும் மேலே இருக்க இந்த ஈக்குவேஷனுடைய லெஃப்ட் சைடும் எப்படி இருக்குது உங்களுக்கு சேமாக இருக்குது அப்போ டூ ஈக்குவேஷனுடைய லெஃப்ட் சைடு சேமா இருக்குன்னா ரைட் சைடும் ஈக்குவல்னு எடுத்துக்கிறோம் அதுதான் கொடுத்துருக்காங்க பாருங்க கம்பேரிங் த எபோ ஈக்குவேஷன் வி கெட் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணுறோம் அப்போ எம் டூ ஒன் ஐ ஒன் இங்கே இருக்கணும் இந்த இடத்துல மியூ நாட் என் ஒன் என் டூ ஏ டூ ஸ்மால் எல் க்ளோஸ் ப்ராக்கெட் ஐ ஒன் எழுதுவோம் அப்போ இங்கே வர ஐயும் இந்த இடத்துல அவருடைய ஐயும் ஐயும் கேன்சல் ஆகிடும் கரண்ட் வந்து காமனாக எம்போது சைடு இருக்கிறதுனால கேன்சல் ஆகிட்டு மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் டூ ஒன் அது செகண்ட் சொலினாயிட் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் இரண்டாவது வரிசுருளின் பரிமாற்று மின் தூண்டல் எண் அப்படின்னு சொல்கிறோம் இது எப்படி இருக்குது ஈக்குவல் டு மியூநாட் என் ஒன் என் டூ ஏ டூ அதாவது சுமால் என் ஒன் சுமால் என் டூ கேபிட்டல் ஏ டூ சுமால் எல் அப்படின்றது அப்போ நமக்கு என்ன இருக்குது ஒரு சொல்லி கொடுத்தாலே போதும் இப்போ ஒரு டூ லாங் சொல்லி நமக்கு விச்சல் இண்டக்ஷன் தெரிஞ்சுக்க வேண்டிய சொல்லிநாடை கையில் கொடுத்தாலே அதோட வேல்யூ ப்ராக்டிகல் செய்யாமலே நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் இவ்வளோ தான் வேல்யூ இருக்குன்னு சொல்ல முடியும் ஏன் அப்படி சொல்ல முடியுது நம்மளால் இண்டக்ஷன் வேல்யூ அப்படிங்கிறது இங்கே பாருங்கள் ஃபார்முல கரண்ட் இருக்கா இல்லை இஎம்எஃப் இருக்கா இல்லை எல்லாமே என்ன இருக்குது நோன் வேல்யூ ஜாமெட்ரிக்கல் வேல்யூ வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அதனுடைய மதிப்பை சொல்ல முடியும் அதான் இந்த ஈக்குவேஷனில் தெரிஞ்சுக்கிறோம் இப்போ இந்த ஈக்குவேஷன் ஒன்றுன்னு எடுத்துங்க ஈக்குவேஷன் நம்பர் நம்ம கொடுக்குறதா டெக்ஸ்ட் புக் நம்பர் ஃபாலோ பண்ணவானா ரைட் திஸ் ஈக்குவேஷன் கியூஸ் எக்ஸ்ப்ரெஷன் ஃபார் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் எம் டூ ஒன் ஆஃப் த சொலினாயிட் டூ இப்போ இந்த ஈக்குவேஷன் எதனுடைய மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அப்படின்னா செகண்ட் சொலினானுடைய மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு த சொலினாய்ட் ஒன் எதை பொறுத்து முதல் சொலினாய்டை பொறுத்து இரண்டாவது சொலினாய்டோட பரிமா கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம் சிமிலர்லி இப்போ இதே போல் என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு சொலினைனுடைய மியூச்சுவல் இண்டக்டன்ஸை இப்போ பார்க்க போகிறோம் சிமிலர்லி வீ கேன் ஃபைண்ட்

ஒன் டூ அப்படின்றது ஃபஸ்ட்டு சொல்லினருடைய மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் இந்த வேல்யூ எதை பொறுத்துங்கன்னு அப்படிக்கிறோம் செகண்ட் சொல்லினோரை பொறுத்து மெஷர் பண்ண போகிறோம் அதான் சொல்லியிருக்கோம் த மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ்டு பை சொலினை டூ வென் கேரிங் எ கரன் சுமால் ஐ டூ ஈஸ் சுமால் ஐ டூ ஈஸ் என்ன சொல்லியிருக்கோம் பாருங்கள் பி டூ ஈக்குவல் டு மியூ நாட் சுமால் என் டூ ஐ டூ அப்படின்னு சொல்கிறோம் அப்போ என்ன இருக்கு இது அது செகண்ட் சொலினாயினுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு மேக்னெட்டிங் ஃபீல்டு அப்போ செகண்ட் சொலினாயினில் ஸ்மால் ஐ டூ கரண்ட் பாஸ் ஆகுது அப்படி ஸ்மால் ஐ டூ கரண்ட் பாஸ் ஆகும்பொழுது அங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகுது இந்த மேக்னட்டிக் ஃபீல்டு என்ன உருவாகுது அந்த யூனிட் லென்த்தில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒவ்வொரு செகண்ட் சொலினைன் ஒவ்வொரு யூனிட் லென்த்தும் இந்த மேக்னட்டிக் ஃபீல்டு தான் இருக்கின்றோம் ஏன்னா என்ன இருக்குது சுமால் என் டூன்றது எப்படி நம்பர் ஆஃப் டேன்ஸ் ஃபர் யூனிட் லென்த்து நம்பர் ஆஃப் டேன்ஸ் ஃபர் யூனிட் லென்த்து அப்போ யூனிட் லென்த்துக்கான மேக்னட்டி ஃபீல்டு கண்டுபிடிச்சிடும் அப்போ டோட்டல் லென்த் டேன்ஸுக்கு கண்டுபிடிச்சோம் இப்போ யூனிட் லென்த் நம்பர் ஆஃப் டேன்ஸ்க்கான மேக்னடி ஃபீல்டு தானே கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ டோட்டல் டேன்ஸுக்கு கண்டுபிடிக்கணும்ல இல்லை ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் பி டூ இஸ் யூனிஃபார்ம் என் த சொலினை டூ இந்த மீ டு மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னா செகண்ட் சொலினைடைய இன்சைடில் ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் எப்படி இருக்கும் அதனுடைய இந்த வேல்யூ எப்படி இருக்கும் யூனிஃபார்மாக இருக்கும் பட் அவுட் சைட் த சொலினாய்ட் இஸ் ஆல்மோஸ்ட்டு ஜீரோ அதே நேரத்தில் சொலினாய்டோட அவுட் சைடில் பார்த்தா ஜீரோ இருக்குது என்ன மேக்னட்டிக் ஃபீல்ட் நமக்கு தெரியும் ஒரு கரண்ட் கேரிங் சொலினாய்ட் என்ன ஆக்ட் பண்ண சொல்லியிருக்கோம் பார் மேக்னெட்டாக ஆக்ட் பண்ணும் அப்போ ஒரு கரண்ட் கேரிங் சொலினைடைய மேக்னட்டிக் ஃபீல் இன்சைடில் மட்டும்தான் இருக்கும் அவுட் சைடில் இருக்காது அப்படின்னு சொல்கிறோம் அப்போ நம்ம முடிவு பண்ணுறோம் பாருங்கள் தேர்ஃபோர் சொலினைட் ஒன் ஏரியா டூ இஸ் எஃபெக்டிவ் ஏரியா ஓவர் விச் மேக்னெட்டிக் ஃபீல் பி டூ இஸ் ப்ரெசண்ட் நாட் ஏரியா ஒன் ஸோ அப்போ நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த செகண்ட் சுவையினருடைய ஏரியா ஏ டூன்னா இருக்குது ஃபஸ்ட்டு சுவையினருடைய எஃபெக்டிவ் ஏரியாவாக ஆக்ட் பண்ணுது அப்போ என்ன இருக்குது இந்த இடத்துல நம்ம எதை கன்சர் பண்ணுறதில்ல ஏரியா ஒன்றை கன்சர் பண்ணல ஏன் அப்படின்னா செகண்ட் சொல்லினார் சென்ட்ரு காயில் சென்டர் காயில் ஃபீல்டு எப்படி இருக்குது அந்த காயிலுக்குள்ளே தான் இருக்குது அதுக்கு வெளியில் வரல அப்படின் வெளியில் வரலன்னு போது இப்போ முதல் ஃபர்ஸ்ட் காயிலுடைய எஃபெக்டிவ் ஏரியா என்ன இருக்குது செகண்ட் காயிலுடைய ஏரியா தான் அதனுடைய எஃபெக்டிவ் ஏரியாவாக இங்கே சேஞ்சஸ் ஆகுது ஸோ அதுதான் இங்கே கவனிக்கணும் இந்த லைன் ரொம்ப முக்கியம் எக்ஸாமில் எழுதுங்க கண்டிப்பாக இதுக்கு ஒரு ஆஃப் மார்க் கொடுப்பாங்க எதிர்பார்க்கலாம் ரைட் தென் மேக்னடிக் ஃப்ளெக்ஸ் பை ஒன் டூ லிங்க்டு வித் ஈச்ஸ் ஆஃப் சொலினாய்ட் ஒன் டியூ டு த கரண் இன் சொலினாய்ட் டூ கரண்ட் இன் சொலினாய்ட் டூ ஈஸ் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நல்லா கவனிங்க

செகண்ட் சொல்லி பொறுத்து ஃபஸ்ட்டு சொலி நாயினுடைய பை ஒன் டூ அப்படின்றது கீ ரெண்டாவதான் நம்பர் பாருங்கள் செகண்ட் சொலி நாயினுடைய பொறுத்து ஃபஸ்ட்டு சொல்லிநாளுடைய ஃப்ளெக்ஸு ஃபஸ்ட்டு சொல்லி நாயனுடைய ஃப்ளெக்ஸு ஈக்குவல் டு இன்டகரல் ஏ டூ ஏன்னா இங்கே ஏரியாவில் எஃபெக்டிவ் ஏரியாவாக இருக்குது அதனால ஏ டூ எடுத்துக்கிறோம் பி டூ வெக்டார் டாட் டி ஏ வெக்டார் வெக்டார்ே டாட் ப்ரா ஏன்னா என்ன இருக்குது ஃப்ளெக்ஸ் என்ன குவான்டிட்டி ஸ்கேலார் குவான்டிட்டி அது நாம் வச்சுக்கணும் மேக்னட்டிக் ஃப்ளக்ஸ் எலெக்ட்ரிக் ஃப்ளெக்ஸ் எல்லாமே என்ன இருக்குது ஸ்கேலார் குவான்டிட்டி அப்போ டாட் ப்ராடக்ட் செய்கிறோம் செய்யும்போது நமக்கு என்ன இருக்குது அதனுடைய மேக்னெட்டி பி டூ ஏ டூ காஸ்ட் டீட்டான்னு வரணும் ஆனால் ஏன் காஸ்ட்டாக ஏற்கனவே ரீசன் சொல்லிட்டோம் டீட்டா ஈக்குவல் டு ஜீரோ டிகிரி அப்போ காசு ஜீரோ டிகிரி என்ன இருக்குது ஒன்று அதனால் என்ன இருக்குது மேக்ஸிமம் ஃப்ளெக்ஸ் தான் இங்கே இருக்குது பி டூ ஏ டூ அப்படின்னு சொல்கிறோம் இந்த பீட்டோட வேல்யூ நமக்கு தெரியும் அதுதான் இங்கே ஈக்குவல்டு ப்ராக்கெட் ப்ராக்கெட்டு என் என்ன பண்ணுறோம் மியூனாட் சுமால் என் டூ ஐ டூ க்ளோஸ் த ப்ராக்கெட் ஏ டூ அப்படின்னு சொல்லியிருக்கோம் இப்போ இங்கே என்ன வேல்யூ அப்ளை பண்ணியிருக்கோன்னா பீட்டோட வேல்யூ இந்த இடத்துல எழுதியிருக்கோம் செகண்ட் சொலினாடோடைய மேக்னடிக் ஃபீல்டு நோட் பண்ணியிருக்கோம் பீ டூ வேல்யூ ரைட் நெக்ஸ்ட்டு த ஃப்ளெக்ஸ் ஆஃப் த சொலினாயிட் ஒன் வித் டோட்டல் டென்ஸ் என் ஒன் ஈஸ் இப்போ இந்த ஃப்ளெக்ஸ் அப்படின்றது யூனிட் லென்த்து நம்பர் ஆஃப் டென்ஸு அதனுடைய ஃப்ளெக்ஸ் தான் எங்களுக்கு மெஷர் பண்ணியிருக்கோம் அப்போ டோட்டல் சொலினைட் அதாவது ஃபஸ்ட்டு சொலினைட்டு முழுவதுக்குமான ஃப்ளெக்ஸ் வேணும் அப்படின்னா என்ன அதனுடைய என் கேபிட்டல் என் டென்ஸையும் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் கன்சர் பண்ணுறோம் கேபிட்டல் என் ஒன் கேபிட்டல் என் ஒன் டென்ஸையும் இங்கே கன்சர் பண்ணுறோம் அப்போ என்ன பண்ணுறோம் இந்த ஈக்குவேஷனில் கேபிட்டல் என் ஒன் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்போ கேப்டல் என் ஒன் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் பாருங்கள் கேபிட்டல் என் ஒன் பை ஒன் டூ ஈக்குவல் டு ப்ராக்கெட் சுமால் என் ஒன் எல் க்ளோஸ் த ப்ராக்கெட் இன்ட்டு அந்த நாட் வேல்யூ எது இருக்கும் பாரு மியூ நாட் ஏ சுமால் என் டூ ஐ டூ ஏ டூ அந்த வேல்யூ தான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம் அப்போ இந்த இடத்துல என் ஒன் ஒன்று மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதே இந்த எயுகேஷனுடைய ரைட் சைடில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கனா என் ஒனுக்கான வேல்யூ கொடுக்குறோம் இப்போ என் ஒன் அப்படின்னா என்னது கேபிட்டல் என் ஒன் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு சொலினாயின்னுடைய நம்பர் டோட்டல் நம்பர் ஆஃப் டேன்ஸ் அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் டென்ஸ் இன் ஃபஸ்ட்டு சொலி ஈக்குவல் டு யூனிட் லென்த்து நம்பர் ஆஃப் டேன்ஸ் ஃபஸ்ட்டு சொலினாயின் அப்போ சுமால் என் ஒன் அப்படின்னா யூனிட் லென்த்து நம்பர் ஆஃப் டேன்ஸ் அப்போ யூனிட் லென்த்து நம்பர் ஆஃப் டேன்ஸ் இன்ட்டு டோட்டல் லென்த்து இந்த ஸ்மால் எல்ன்றது டோட்டல் லென்த்து யார் சொல்லிங்க டோட்டல் லென்த் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ ஆட்டோமேட்டிக் என்ன இருக்குது நமக்கு இங்கே நம்பர் மட்டும்தான் வரும் ஏன்னா என்ன இருக்குது டென்ஸ் பர் யூனிட் லென்த்துன்னு சொன்னோன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக யூனிட் கேன்சலாக இங்கே என்ன இருக்கும் என் மட்டும்தான் இருக்குது ஃபஸ்ட்டு சொல்லிங்க டோட்டல் நம்பர் ஆஃப் டேன்ஸ் அப்படி மெஷர் பண்ணியிருக்கோம் அதுதான் இங்கே எழுதியிருக்கோம் அப்போ ஈக்வஷன் எப்படி இருக்கும் கேப்டல் என் ஒன் பை ஒன் டூ ஈக்குவல் டு பிராக்கன் सुम इंट एल क्लोज द ब्राक म्यूनाट सुम एलो द्राकटल ए टू कैपिटल एन बै वन टू एन बै वन टू अब नाक फर्स्ट

தேரி பொழுது மியூச்சுவல் induction படிக்கும் போது அங்க அங்கே பார்த்த வேல்யூ தான் இங்கே அப்ளை பண்ணுறோம் வி நோ தட் என் ஒன் பை ஒன் டூ என் ஒன் பை ஒன் டூ ஈக்குவல் டு கேபிட்டல் எம் ஒன் டூ capital M அப்படின்னு சொல்கிறோம் அப்போ கேபிட்டல் எம் ஒன் டூ கேபிட்டல் எம் ஒன் டூ அப்படின்னா என்ன ஃபஸ்ட்டு காயில் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டூ அதுக்காக ஒன் இப்போ எம் ஒன் அப்படின்னா ஃபஸ்ட்டு காயில் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் நாம் வரணும் ஆனால் அதுக்கடுத்து டூ வருது பற்றி அந்த டூ என்ன இருக்குது செகண்ட் காயில பொறுத்து ஃபஸ்ட்டு காயிலுடைய மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் இன்ட்டு ஐ டூ அப்படின்னு சொல்கிறோம் ரைட் கம்பேரிங் த எபோ ஈக்குவேஷன் வி கெட் இந்த ஈக்குவேஷனையும் இந்த ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணுறோம் அப்படி கம்பேர் பண்ணுமோ என்ன இருக்குது லெஃப்ட் சைடு ஈக்குவல் அப்புறம் லெஃப்ட் சைட் ஈக்குவல்னா ரைட் சைடு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறோம் அப்புறம் எடுத்து போது நமக்கு என்ன எழுதுனா M12 ஒன் டூ ஈக்குவல் டு மியூ நாட் சுமால் என் ஒன் சுமால் என் டூ வருது இப்போ இங்கே என்ன மிஸ் I2 ஐ டூ கரண்ட் இங்கே ஐ டூ இருக்குது I2 ஐ டூ இருக்குது அப்போ இந்த ஐ இந்த இடத்துலையும் ஐ வரும் ஆனால் equation இடும் சைடில் ஐ ஒன் ஐ டூ ஐ Current கரண்ட்டு கேன்சல் ஆகிடுது கரண்ட் கேஸ் கேன்சல் ஆன பிறகு இந்த ஃபஸ்ட்டு சொலினாய்டுடைய மேன் வேல்யூ பார்க்குறோம் இதை ஈக்வஷன் 2 எடுத்துங்க இது ஈக்குவேஷன் 2 எடுத்துங்க இந்த வேல்யூ பார்த்தா என்ன இருக்குது இது ஃபஸ்ட்டு சொல்லினருடைய மேக்னட்டிக் இண்டக்ஷன் இந்த வேல்யூ ஏற்கனவே பார்த்த வேல்யூ எப்படி இருக்குது சேமாகவே இருக்குது ஃபஸ்ட் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஒன்றும் ஈக்குவேஷன் டூ இப்போ எப்படி இருக்குது சேம் வேல்யூ காட்டுது அப்படின்னு சொல்கிறோம் ஃப்ரம் ஈக்குவேஷன் ஒன் அண்டு டூ வீ கேன் ரைட் அந்த ஈக்குவேஷனை கீழே எழுதுறோம் எப்படி எழுதுறோம் எம் ஒன் டூ ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு சொல்லினாட் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஈக்குவல் சகண்ட் சொல்ல மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அப்போ ரெண்டு சொல்லினாளுடைய மியூச்சுவல் இண்டக்ஷன் அப்படி இருக்குது சேம் வேல்யூவாக இருக்குது அப்போ சேம் வேல்யூவாக இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுறோம் ஈக்குவல் டு எம் எம்னா மியூச்சுவல் இண்டக்ஷன் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் பரிமாற்று மின் தூண்டல் என் பரிமாற்று மின் தூண்டல் என் அப்படின்னு சொல்கிறோம் இது ஈக்வேஷன் த்ரீன்னு எடுத்துக்கிறோம் ஈக்குவேஷன் த்ரீ ரைட் இன் ஜென்ரல் த மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் பிட்வீன்

இப்போ இந்த ஃபோர்த் ஈக்குவேஷனில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த டூ லாங் கோவாக்சியல்ஸ் சொல்லி நாய்ருக்கு பார்த்தீங்களா அதனுடைய கோர் கோர்னால் இன்சைடு என்னவாக இருக்குன்னா ஏர் மீடியம் இருக்குது இப்போ ஏர் மீடியமாக இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம் மியூஆர் வேல்யூங்கு வந்து ஒன்றுன்னு ஆகிடும் மியூஆர் வேல்யூ ஒன்று அப்போ இப்போ மியூஆர் வேல்யூ ஒன்று மியூஆர் மென்ஷன் பண்ணணும் அவசியம் இல்லை அப்போ மியூ நாட்டு மட்டும் இருக்குது அப்போ இந்தமாரி ஈக்குவேஷனில் மியூ நாட்டு மட்டும் வந்திருந்தால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய கோர் மீடியம் என்னவா இருக்குது டூ சொலினாய்டுடைய இன்சைடில் என்ன மீடியம் இருக்குது ஏர் மீடியம் இருக்குது காற்று ஊடகம் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ மியூ நாட் அப்படின்னு சொல்கிறோம் சப்போஸ் இந்த கோவாக்சல் கேபிள் கோஆக்சியல் சொலினாய்டு அதனுடைய உட்பகுதியில் எனி மெட்டீரியல் மீடியம் வேறு ஏதாவது மெட்டீரியல் மீடியம் ஏர் மீடியம்லாம் வேறு ஏதாவது மெட்டீரியல் மீடியம் இருந்தால் அப்போ அந்த இவஷன் எப்படி சேஞ்சஸ் ஆகுதுன்னு பாருங்கள் இஃப் ஏ டைஎலக்ட்ரிக் மீடியம் ஆஃப் ரிலேட்டிவ் ஃபெர்மியபிலிட்டி மியூஆர் அப்போ அங்கே என்ன இருக்குது ரிலேட்டிவ் ஃபெர்மியபிலி மியூஆர் தான் நம்ம கன்சர் பண்ணணும் இஸ் ப்ரெசன்ட் இன்சைட் த சொலினாய்டு இன்சைடு த சொலினாய்டு இப்போ கேபிட்டல் எம் ஈக்குவல் டு மியூ இதில் மியூன் கொடுத்துட்டோம் ஏன் மியூன் கொடுக்குறோம் அப்போ சொலினாய்ட் டூ லாங் கோஆக்சியல் சொலினாய்டுடைய உட்பகுதியில் ஏர் மீடியம் இல்லாமல் வேறு ஏதோ மீடியம் இருக்குது மெட்டீரியல் மீடியம் இருக்குது அப்போ மெட்டீரியல் மீடியம் இருக்குன்னா அதை மியூ இந்த என்ன பெர்மி பெருமிஎபிலிட்டி ஆஃப் மீடியம் ஊடகத்தின் உட்புகத்திறன் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ கேபிட்டல் எம் ஈக்குவல் டு மியூ என் ஒன் என் டூ அதாவது சுமால் என் ஒன் சுமால் என் டூ கேபிட்டல் ஏ டூ சுமால் எல் அப்படின்னு சொல்கிறோம் ஆர் இப்ப என்ன பண்ணுறோம் இந்த மியூக்கான வேல்யூ அப்ளை பண்ணுறோம் நெக்ஸ்ட் ஈக்வேஷன் நெக்ஸ்ட் ஈக்வேஷன் ஈக்குவேஷன் பெரிய சேஞ்சஸில் நம்ம என்ன அப்ளை பண்ணுறோம் அதனுடைய இந்த மியூவோட வேல்யூ அப்ளை பண்ணுறோம் இப்போ கேபிட்டல் எம் ஈக்குவல் டு கேபிட்டல் எம் ஈக்குவல் டு மியூ நாட் மியூஆர் ஸ்மால் என் ஒன் ஸ்மால் என் டூ கேபிட்டல் ஏ டூ எல் அப்படின்னு வச்சுருக்கோம் இங்கே இப்போ என்ன இருக்குது என்ன மீடியம் அந்த சொலினாயனுடைய இன்சைடில் என்ன மீடியம் இருக்கோ அந்த மீடியத்தை பொறுத்து இந்த ரிலேட்டிவ் ஃபெருமி எபிலிட்டி ஊடகத்தின் ஒப்புமை உட்புகு இது மியூஆர் மியூஆர்னா ஊடகத்தின் ஒப்புமை உட்புக்கு அப்படின்னு சொல்கிறோம் அதே மியூநாட்டுன்னா என்ன உட்புக்கு வெட்டிடத்தின் உட்புகுத்திறன் வெட்டிடத்தின் உட்புகுத்திறன் யார் ஃபெர்மி பெருமிஎபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஃபேஸ் மியூ நாட் அப்படின்னா எபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஃபேஸ் ஆர் அப்படின்னா ரிலேட்டிவ் எபிலிட்டி ஆஃப் மீடியம் அப்படின்னு சொல்லிடுறோம் என்ன மீடியமோ அதை பொறுத்து அந்த வேல்யூமா இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் ரைட் கண்டிப்பாக எக்ஸாமுக்கு இந்த ஃபைவ் மார்க்கு வரும் அதனால் என்ன இருக்குது எல்லோருமே தரவாக படிங்க ஃபிசிக்ஸ் விபிஎஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து பாருங்கள் இந்த சேனல்லேருந்து உங்களுக்கு அவ்வப்போது தேவையான உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அப்லோட் ஆகும் அது எல்லா வகையிலையும் எக்ஸாமுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேலும் ஃபிசிக்ஸ் விபிஎஸ் யூடியூப் சேனலில் எக்ஸாம் டைமில் உங்களுக்கு நிறைய மாடல் கொஷின் பேப்பர்ஸ்லாம் அப்லோட் பண்ணுவோம் அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் டெஸ்ட் எழுதி எக்ஸாமில் சென்டம் மார்க்கு எடுக்கணும் எடுக்கிறதுக்கு ஃபிசிக்ஸ் விபிஎஸ் உங்களுக்கு யூஸ் எல்லா வகையிலும் உதவியாக இருக்கும் நன்றி தேங்க்யூ வாழ்க வளமுடன்